கடை விதிக்கும் வகையில ஒரு சட்டத்தை இயற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க. ஏற்கனவே 4 மாதம் கழித்து அதை திருப்பி அனுப்பியிருக்கிறார் ஆளுநர். இதை திருப்பி அனுப்பியதோடு மட்டும் இல்லாமல் இது தமிழ்நாடு அரசுக்கு இந்த சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னதாக தகவல்கள் வருது. ஆளுநர் தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்கிறதுக்கு அவர் மத்திய அரசின் பிரதிநிதி, மத்திய அரசில் தொடர்பில் இருக்கிறவர், தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி இதில் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அவர் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். அதுதான் எங்களது கோரிக்கை. இல்லை, அதில் அவர் காரணங்கள் சொல்கிறாரு, நம்ம காரணங்களுக்குள்ளார போகலாம். இது வந்து மக்கள் உயிரோட தமிழ்நாட்டு நலனில் முக்கியமான ஒரு சட்டம். இதை அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நிறைவேற்றியிருக்காங்க. அதை அந்த சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுவதற்கு ஆளுநர் தன்னாலான முழு உதவியும் செய்யணுமே தவிர அதிகாரம் இல்லை. எங்களுக்கு இதை வந்து அவர் தட்டி கழிப்பது போல் தெரிவது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசாங்கத்தோடைய பிரதிநிதி, இவருடைய செயல்பாடு மத்திய அரசுக்கு தான் கெட்ட பெயரை உருவாக்கி வருகிறது பல விஷயங்களில். அதனால் அவர் தனது நடைமுறையை மாற்றிக்கொண்டு, அது கவர்னராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அனைவருமே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்க வேண்டும், அதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு தனது ஈகோவோ முரண்பாடு செயல்படுறது அந்த பதவிக்கு அழகல்ல என்பது தான் எனது கருத்து. ஏற்கனவே நாங்கள் போராட்டத்தில் இது மாதிரி நிலங்கள் கையகப்படுத்துவதை எதிர்த்து பல முறை போராட்டம் நடத்தியிருக்கோம், கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இப்பொழுதும் பல கட்சிகள் அதை வந்து எதிர்த்து அந்த மக்களை திரட்டி போராடுகிறார்கள். ஏற்கனவே என்எல்சி நிர்வாகம் நிலங்கள் பல ஆண்டுகளாக கையகப்படுத்தியதற்கு இழப்பீடு சொன்னபடி இன்னும் நிலங்கள் பலாயிரம் கணக்கு ஏக்கர் அவங்க கைப்பற்றிருக்கிறப்ப இதே மாதிரி செயல்பாடு தமிழ்நாடு அனைவரும் ஒன்று போய்விடும். இதற்கான முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கைப்பட்டு கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றுபட்ட கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் வராங்க. அவங்களோட பேசிட்டு நாங்களும் எங்கள் கண்டனத்தை எப்படி தெரிவிக்கலாம் என்பதை சார்பாக முடிவெடுக்க போகிறோம். அமைச்சர் வந்து திமுகனாலே ரெட்டை வேடம் தான். அது பொன்முடியா ஒரு படித்த ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அரசியல்வாதி, இதுதான் திராவிட ஆட்சி அப்படின்னு முதல்வர் நினைக்கிறாரா? இது போன்ற அமைச்சர்களை கண்டித்து வைக்கணும். அவரே பல இருக்காரு, என்னால எந்த அமைச்சர் என்ன பேசுவாரு, எந்த என்ன செய்வாரு, இது போன்ற விஷயங்களில் செயல்பட்டால் தான் அது அவருக்கும் நல்லது, அவர் மக்கள் தேர்ந்தெடுத்த ஆர்வம் நல்லது.
இது தமிழ்நாடு அரசுக்கு இந்த சட்டம் ஏற்றுவதற்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னதாக தகவல்கள் வருது. ஆளுநர் தமிழ்நாடு அரசோடு சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்கிறதுக்கு அவர் மத்திய அரசின் பிரதிநிதி, மத்திய அரசில் தொடர்பில் இருக்கிறவர், தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி இதில் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அவர் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம். அதுதான் எங்களது கோரிக்கை. இல்லை, அதில் அவர் காரணங்கள் சொல்கிறாரு, நம்ம காரணங்களுக்குள்ளார போகலாம். இது வந்து மக்கள் உயிரோட தமிழ்நாட்டு நலனில் முக்கியமான ஒரு சட்டம். இதை அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நிறைவேற்றியிருக்காங்க. அதை அந்த சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படுவதற்கு ஆளுநர் தன்னாலான முழு உதவியும் செய்யணுமே தவிர உங்களுக்கு அதிகாரம் இல்லை. எங்களுக்கு இதை வந்து அவர் தட்டி கழிப்பது போல் தெரிவது மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ஆளுநர் என்பவர் மத்திய அரசாங்கத்தோடைய பிரதிநிதி, இவருடைய செயல்பாடுகள் மத்திய அரசுக்கு தான் கெட்ட பெயரை உருவாக்கி வருகிறது பல விஷயங்களில். அதனால் அவர் தனது நடைமுறையை மாற்றிக்கொண்டு, அது கவர்னராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அனைவருமே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக உழைக்க வேண்டும், அதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட்டு தனது ஈகோவோ முரண்பாடாக செயல்படுறது அந்த பதவிக்கு அழகல்ல என்பது தான் எனது கருத்து. ஏற்கனவே நாங்கள் போராட்டம் இல்லை, இது மாதிரி நிலங்கள் கையகப்படுத்துவதை எதிர்த்து பல முறை போராட்டம் நடத்தியிருக்கோம், கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். இப்பொழுதும் பல கட்சிகள் அதை வந்து எதிர்த்து அந்த மக்களை திரட்டி போராடுகிறார்கள். ஏற்கனவே அந்த என்எல்சி நிர்வாகம் நிலங்கள் பல ஆண்டுகளாக கையகப்படுத்தியதற்கு இழப்பீடே சரியாக வழங்கலை, அங்கே அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. இன்னும் கையகப்படுத்திய நிலங்கள் பல ஆயிரம் கணக்கான ஏக்கர் அவங்க கைவசம் இருக்கிறப்ப இதே மாதிரி செயல்பாடு தமிழ்நாடு அனைவரும் ஒன்றிணைந்து இதில் எதிர்த்து போராட்டம் நடத்துகின்ற நிலைமையில் தான் போய் கொண்டு போய்விடும். இதற்கான அடுத்த கட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கை பற்றி நாளைக்கு இங்கே கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றுபட்ட கடலூர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வர்றாங்க. அவங்களோட பேசிட்டு நாங்களும் எங்கள் கண்டனத்தை எப்படி தெரிவிக்கலாம் என்பதை சார்பாக முடிவெடுக்கப் போகிறோம். திமுகனாலே ரெட்டை வேடம் தான். அது பொன்முடியெலாம் ஒரு படித்த ஒரு ப்ரொஃபஸராக இருந்த ஒரு நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி, அவர் இப்படி மக்களிடம் ஏதோ எடுத்தறிந்து பேசுவது
வார்த்தைகள் பிரயோகம் இதெல்லாம் வந்து எல்லோரும் நான் ஒரு அரசியல்வாதியாக நம்மெல்லாம் வருத்தப்படுகின்ற விதமாக இருக்கிறது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு முதல்வர் நினைக்கிறாரா? இது போன்ற அமைச்சர்களை கண்டித்து வைக்கணும். அவரே பல முறை ஒத்துக்கிட்டு இருக்காரு, என்னால் இரவு தூங்க போக முடியல, காலம்பரம் எந்திரிச்சா எந்த அமைச்சர் என்ன பேசுவார், எந்த நிர்வாகி என்ன செய்வாங்கன்னு தெரிலங்கிறாரு. விடியலாட்சி ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்த முதல்வர் தைரியமாக இது போன்ற விஷயங்களில் செயல்பட்டால்தான் அது அவருக்கும் நல்லது, அவர் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஆட்சிக்கும் நல்லது. சரி, வரேன்.